நீங்கெல்லாம் பெரிய ஊடகத்தில் இருக்க படித்த பிள்ளைங்க, ஒப்பீடு வேற உதாரணம் வேற. அதை முதல்ல விளங்கிக்கணும். அந்த தம்பிகிட்டே நான் சொன்னேன், தம்பி ஒப்பீடு அவரை போல இவர், அது ஒப்பீடு, அது மாதிரி இது அப்படிங்கிறது உதாரணம். அது ரெண்டும் விளங்கிக்கணும். கருப்பாக இருக்கிறது தான் திராவிடம் அப்படின்னு பேசுகிறத வந்து எப்படி இருக்குது, உழைக்கு மக்களின் நிறம் வந்து கருப்பு, எங்கள் இனத்தின் நிறமே கருப்பு. இப்போ என் தம்பி இவன் சொன்னதுக்கு அண்ணாமலை ஒன்று சொல்கிறாரு, அவரை விட நான் தான் அடர்த்தியான கருப்புன்னு. அப்போ உங்கள் ரெண்டு பேரை விட அடர்த்தியான கருப்பு எருமாடுன்னு வருது. வா, நீங்களே நீங்கள் இந்த இடத்துலேருந்து அதான் சொல்லுவீங்க. இல்லை, பணம் மரம் அதை விட கருப்பு, காக்க அதை விட கருப்பு, குயில் அதை விட கருப்பு, அதெல்லாம் திராவிடரா சொல்லுங்க தம்பி. இது அதை விட கருப்பு. மயிர்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிடல. இதெல்லாம் என்னது பைத்தியக்காரத்தனம் கோட்பாட்டு. அவருக்கு பதில் சொல்லப்போ இவங்கெல்லாம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னது என் தம்பிக்கு இல்லை, அவர் அண்ணாமலை வந்து என் தம்பி கருப்புன்னு சொல்கிறாரு, அவள் அவரை விட நான் தான் கருப்புன்னு. ஏ, உங்கள் ரெண்டு பேரோட ஒரு கருப்பு இருக்கியா அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய தருது இல்லை. அது 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 உதாரணம், உதாரணம் அது ஒப்பீடு இல்லை, ஒப்பீடு இல்லை. அதை போய் குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. வேறு வேலை இல்லைன்னா எதையாவது பிடிச்சி சொல்லுவார், இருக்க மாட்டேன் டெய்லர் எருமைக்கு யானைக்கு அன்றாயிரம் தச்சாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அந்த கதையாக இருக்குது. ஒரு வேலை இல்லை, சரி இதை பிடிச்சி தொங்குவோன்னு சொல்லுவாங்க.